வணக்கம். மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் டிஜிட்டல் மெமோகிராம் சிகிச்சை, 500 பெண்களுக்கு இலவச டிஜிட்டல் மெமோகிராம் சிகிச்சை, சென்னை குரோம்பேட்டை ரெலா மருத்துவமனை சார்பில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு முகாம் நடந்தது. இந்தியாவில் 28 பெண்களில் ஒருவருக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படுவதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இதனால் ஆண்டுக்கு 7 லட்சம் பெண்கள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர். அதில் 45,000 மேற்பட்ட பெண்கள் உயிரிழக்கின்றார்கள். இதை எளிய முறையில் தவிர்க்கலாம். இந்த டிஜிட்டல் மெமோகிராம் கருவியை கொண்டு மிக நுண்ணிய புற்றுநோய் கட்டிகளை கண்டுபிடித்து விடலாம். முன்கூட்டியே கண்டுபிடித்து விட்டால் 100% முற்றிலும் இதை குணப்படுத்தி விடலாம் என்றும், பெண்கள் கூச்சப்படாமல் முன்வந்து மெமோகிராம் பரிசோதனை செய்து கொண்டால் முன்கூட்டியே நோய் கட்டியை கண்டுபிடித்து விட்டால் உயிரிழப்பை தவிர்க்கலாம். அதுவும் தற்போது ரெலா மருத்துவமனையில் உள்ள டிஜிட்டல் மெமோகிராம் மூலம் வலிகள் இல்லாமல் பரிசோதனை செய்து கொள்ளலாம். மார்பக புற்றுநோயை எளிய முறையில் கண்டறியும் டிஜிட்டல் மெமோகிராம் பரிசோதனை முதல் 500 பெண்களுக்கு இலவசமாக பரிசோதனை செய்யப்படும் என்று தெரிவித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் இதயம் குரூப் CEO முத்துராஜ், பிரபல பாடகி நித்யா ஸ்ரீ மகாதேவன், மிஸ் இந்தியா மாடல் அழகி அனு கீர்த்திவாசன், வீணா குமரவேல், பிரபல நிகழ்ச்சி தொகுப்பாளர் பிரியங்கா, கமலா செல்வம் மற்றும் ரெலா மருத்துவமனை தலைமை மருத்துவர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் ஆகியோரும் கலந்து கொண்டு பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு பற்றி பேசினார்கள். இந்த நிகழ்ச்சியில் குரோம்பேட்டை குற்றப்பிரிவு காவல்துறை ஆய்வாளர் திருமதி கோமதி அவர்கள் கலந்து கொண்டார்கள். ரோட் சைட் நியூஸுக்காக செய்தி ஆசிரியர் சத்தியமூர்த்தி மற்றும் ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷ், தலைமை மண்டல செய்தியாளர் சாந்தராஜ் மற்றும் ஐயம்மா. And preventive check-up and create an awareness among my family and friends and people around me for an early screening towards prevention of breast cancer. Thank you. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்களா, தவறான விஷயம் இது, ரொம்ப தவறான செயல். இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கே தெரியாமல் நம்ம இருக்கோம். அப்போதான் வந்து வேர்ல்டோட ஒரு பெரிய சீக்ரெட் வந்து வெளியே எடுத்துகிட்டு வரணும், விச் இஸ் செல்ஃப் லவ். நம்மளை நம்ம லவ் பண்ணோம், அதுக்கப்புறம் உலகத்தை பற்றி பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் யார் நம்மளை பற்றி என்ன பேசுகிறா அப்படின்றத யோசிச்சுக்கலாம் அப்படின்றது தான் நான் எப்பவுமே என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளை பற்றி நம்ம யோசிச்சு, நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, குளிச்சுட்டு வரோம் பார்க்குறோம், என்னமோ தப்பாக இருக்கே இது, சரி ஆக்சுவலி நம்ம ஏன் இவ்வளோ கூச்சப்படணும். உடம்புல வந்து எல்லாமே நம்மளோட பாடி பார்ட்ஸ், கடவுள் நம்ம எல்லாருக்குமே அழகாக படைச்சிருக்கிற அழகான உருவங்கள். அதை பற்றி நம்ம போய் மக்கள்கிட்ட பேசு, அது அதுதாங்க அந்த பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு கூட நிறைய பேர் இப்போ வந்து கூச்சப்பட்டு ஒரு மாதிரி அதை பற்றி பேசுறதுக்கே வந்து ரொம்ப ஒரு 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 தயக்கத்தோட இன்னமும் இருக்கும். இவ்வளோ படிச்சிருக்கோம், இவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்கு, 8 மணிக்கு மேலே நிறைய ஜாலியான ப்ரோக்ராம்லாம் பார்க்குற ஒரு டைமில் வந்து இப்போ வந்து நம்ம எல்லாம் வந்து